ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ். சம்மர் சீசனில் இஃப்தாருக்கு மைல்டு கூலிங்கோட நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க் இது. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு பாடி கூலண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இஃப்தாருக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ட்ரிங்காக இருக்கும். கஸ்டர்ட் ஷர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ். ஒரு பேனில் அரை லிட்டர் திக்கான பால் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் நல்லா பொங்கி வரட்டும். இது சப்ஜா விதை, பேசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது, சப்ஜா விதை தெரியாதவங்களே இல்லை. இதில் 2 ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா ஊறிடும். இது யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. அது வரைக்கும் நம்ம கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சிடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போதும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கஸ்டர்ட் ரொம்ப திக்காயிரும். 1/2 லிட்டருக்கு 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தா போதும். பவுடர் கரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருந்தீங்கன்னா அந்த பால்லேயும் இந்த பவுடரை கரைச்சிக்கலாம். நான் இப்போ தான் பேக்கெட்லேருந்து உடச்சி ஊற்றுனேன்றதுனால தண்ணியில் கரைச்சிக்கிறேன். சூடான பாலில் இது கரைக்க முடியாது, கட்டி கட்டியாக நின்றுடும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கார்ன்ஃப்ளவர்ன்றதுனால கீழே போய் செட்டில் ஆகிருக்கும். ஸ்பூன் வச்சு இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம இதை பாலில் சேர்த்துடலாம். பாலில் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா பாத்திரத்தில் அடியில் போய் நின்றுக்கும். இப்போ ஈவனாக கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகி வரும். கஸ்டர்ட் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா வீட்லேயே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா 1/2 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1/2 கப் மில்க் பவுடர், வனிலா எசன்ஸ் இல்லை ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஏதாவது எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிரும். அப்படி மிக்சியில் சரியாக அரைப்படலைன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே பால் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/3 கப் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் ஆக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சுருந்தேன், நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இது நம்ம ட்ரிங்காக எடுத்துக்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் தேவைப்படாது. நான் பாதி ஆப்பிள் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். கஸ்டர்ட் ஷர்பத் குடிக்கும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பல்லில் கடிப்படும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்ல கூலான கஸ்டர்டை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஐஸ் கியூப் சேர்த்து நல்ல பல்ஸ் மோடில் அடிச்சுக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால கஸ்டர்ட் அங்கங்கே திட்டா இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா அடித்தாச்சு. ஒரு பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கிரேப்ஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் புளிப்பாக இருந்ததுன்னா இந்த ட்ரிங்கில் சேர்க்கும் போது நல்லா இருக்காது. இதோட நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதை 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டையும் சேர்த்துடலாம். ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சாதான் நல்ல சூப்பராக இருக்கும். இதில் அவ்வளோ சில்னஸ் இருக்காது, மைல்டு கூலிங் தான் இருக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி நட்ஸ் பல்ல கடிபடுறது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம பால் காய்ச்சும் போதே நட்ஸ் பவுடர் செஞ்சு அதோட சேர்த்துட்டோன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுலேயே நம்ம ஜெல்லி செஞ்சு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி கலந்து கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரிங்க்குக்கு ஜெல்லி கூட தேவையில்லை, இதுவே நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலோடைய அளவுக்கு ஷர்பத் கிளாஸில் 3 கிளாஸ் வரும்.
நீங்களும் இஃப்தாருக்கு இந்த கஸ்டர்ட் ஷர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் ட்ரிங்காக இருக்கும். இது செஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டாலே இந்த மாதிரி டபுள் லேயர் ஆகிடும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கஸ்டர்ட் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. காலையிலேயே நம்ம இந்த கஸ்டர்ட் மட்டும் கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா போதும். இஃப்தாருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பைஸ் நம்மளுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.